ஹொகேன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நேம் வந்து எனக்கு உண்மையிலேயே சரியா சொல்ல தெரியல, அதனால தப்பா எடுத்துக்காதுங்க. அங்க போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்க. Thank you.
கெட்டி விட்ட மாதிரி விட்டுருக்காங்க. அழகா இருக்கலப்பா, பரவாயில்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. அந்த சைடு உள்ள வழியே தான் இருக்குமோ? போகும்போது மருதானி கொண்டு போகணும். செல்ல குட்டிங்களா பார்த்து செப்பலை கழட்டி போடுங்க. வாங்க வாங்க, செப்பலை கழட்டி போட்டு போங்க. வாங்க நிஜமாவே இடம் வந்து சூப்பராக இருக்கு. லொக்கேஷன் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், சூப்பராக இருக்குது. நாங்கள் நிஜமாகவே இப்படி ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தண்ணி இருக்குமானே ஒரு பக்கம் சந்தேகம், இன்னொரு பக்கம் ஒரு இந்த புயல் மலையெல்லாம் இருந்ததுனால தண்ணி ரொம்ப இதாக இருக்குமோங்கிற ஒரு பயம் வேறு இருந்துச்சு. ஆனால் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அந்த பாறைகளுக்கு இடையில் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வரது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அப்புறமா இங்கே தண்ணியை வந்து கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்க்கறது ஸ்லோவாக போகிறது மாதிரி தான் இருக்குது. ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் பசங்களெல்லாம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அங்கே தள்ளி போனால் ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ்னால் கொஞ்சம் சின்ன சைஸ் தான், நம்ம இடத்துல உள்ள மாதிரி கிடையாது. அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தனால சரி நம்ம இங்கே இருக்கலாம், ஏன்னா இங்கே ரொம்ப ஆட்கள் யாருமே இல்லை. இங்கே லாங்கில் தான் ரெண்டு பேர் வந்துட்டுருக்காங்க, மற்றபடி இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் இங்கே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் இனி சாப்பிட்டுக்கிட்டு இனி அடுத்த வேலை பார்த்தாங்க. இங்கே வந்து தண்ணியை பார்த்ததும் எல்லாருக்கும் பசி தீந்து போச்சு. இப்போ விளையாடிக்கிட்டு சாப்பிட்றோம்னு சொல்லியாச்சு. நாங்கள் கொண்டு வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டு இனி கொஞ்சம் அவங்க விளையாடி டயர்டானதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம்.